हेलो फ्रेंड्स, वेलकम टू रानी होम किचन। इनके नम्बर पाकपो रेसिपी पूंड मिलक कुलम्ब पड़पर। इत पूंड कुलम्ब रोम सिंपलान मेतल रोम टेस्टा एपी पड़े पाकपर। रोम मसाल एमें वीटल वे कुलम्ब रेडी पड़ा उड़मुक रोम नी पड़े पापो। और कड़ाई वो ना वो नाल अंजु टी स्पून सेतकन लाइटा एना सूडो आन कड़ उल पर टी स्पून सेतको लाइटा पर आरमो वंद अर टी स्पून सेतरी विड़ कड़ वंद सो फ्लेम वो कमी पड़ी वो रोम तेजीपोचना कुलम नल्का इत कड़ वंदरीजद्रमा और कप वो चाय सेतर चाय तोले उड़े रेडा कीरको अंतमी कीरी वे आड पड़को इरवे सेतु ना मिक्स पाको वंगटा कलर चेजा वरण இந்த ஸ்டேஜில் பூண்டு வந்து ஒரு கப் சேர்த்துடலாம். பூண்டிலே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, முழு பூண்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இதை விட சின்ன சைஸ் இருக்கும், நீங்கள் எந்த பூண்டாலும் எடுத்துக்கலாம். ஒரு கப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து பூண்டை வதக்க வேணாம். இப்போ தக்காளி வந்து ரெண்டு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி ஆட் பண்ணால் போதும். கூடவே வந்து உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்திருக்கனால தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா cook ஆயிடும். இந்த தக்காளி வந்து இந்த எண்ணெயிலே நல்லா cook ஆகணும். இப்போ ஒரு பெரிய பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். சின்ன சைஸ்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாவை கீறி சேர்த்திருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே தக்காளி வதங்கறனால சீக்கிரமா வந்து தக்காளி வதங்கிரும். பாருங்க நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. பூண்டு மசிச்சிராம தக்காளி மட்டும் மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம பண்ணுறோம். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நார்மல் பூண்டு குழம்பை விட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பெருங்காயம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பவுடரவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பூண்டு வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு குழம்பு ரெடியானதுக்கப்புறமா மசிஞ்சிரும். அது சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு முழுசாக பூண்டு கிடைக்காது. இப்போ இந்த தக்காளி மசால் எல்லாமே ஒன்றா கலந்து நல்லா குக் ஆகிடுச்சு. பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். லெமன் சைஸில் வந்து புளி எடுத்துகிட்டு தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகணும். இப்போ இந்த பூண்டு வந்து புளி தண்ணியில் குக் ஆகிறனால மசால் எல்லாமே வந்து இந்த பூண்டுக்குள்ளே இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு கொதிச்சு வரும்போது மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளியோட பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ணலாம். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். அரை டம்ளர் வந்து நான் சேர்த்துருக்கேன் தண்ணி. இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் கம்மியான ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். இந்த குழம்புல வந்து நம்ம தேங்காய் பால், தேங்காய் அரவை எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. மூடி போட்டாச்சு. மூடி போட்டு கம்மியான ஃப்ளேமில் குக் பண்ணலாம். 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நல்லா குக் ஆகிருக்கும். பாருங்கள் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து லாஸ்ட்டு தான் சேர்க்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து இன்னும் திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு கூட எடுத்துக்கலாம். இல்லை இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது 4 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா புளிப்பாக, நல்லா காரமாக, சூப்பராக இருக்கும். சுடு சாதத்துக்கு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் இட்லி, சப்பாத்தி, தோசை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இந்த குழம்பு கூட அப்பளம் அல்லது வடகம், காரம் கம்மியான பொரியல் கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த குழம்பு 2 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நான் எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் வச்சுருக்கேன். நம்ம சேர்த்துருக்க ஆயில் எல்லாமே குக்காய் மேலே வந்துருச்சு பாருங்கள்.
இது சாதத்து கூட சாப்பிடும்போது கொஞ்சமாக நீங்கள் வந்து குழம்பு எடுத்து நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டாலே போதும். நிறைய சாதம் வச்சு நீங்கள் சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான சிம்பிளான பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சத்தான ஒரு குழம்பு. இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குழம்பு ரெசிபி கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.